எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஜூய் ஜென்சூ. என்னது ஜூய் சூ பாண்டு கேட்கக்கூடாது. இது ஜேர்மன் மொழி சொல். தமிழில் சொன்னவன்று சொன்னால் இடைநிலைன அறுவல், இங்கிலீஷில் இன்டர்மீடியட் மூவன்று சொல்லலாம். அதாவது என்னென்று சொல்லி பார்த்தவன்று சொன்னால் இது ஒய் டூ பிளே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குயினால் ரூப் வெட்ட நிற்கிது. அதாவது ஒரு பீஸ் ஒன்று வெட்ட நிற்க நாங்கள் அதை வெட்டாமல் வேறு ஒரு மூ, அதை விட சிறந்ததாக ஒரு மூவுக்கு போகிறது தான் நாங்கள் ஜூய் ஜென் ஜூக்கன்று சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உயினால் ரூக்காக வெட்ட நிற்கிது. ஆனால் நீங்கள் வெட்டினீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் சிம்பிளாக பிளக் என்ன செய்யணும்னு சொன்னால் ரூக்கை காப்பாற்றிடும். ரூக்கை காப்பாற்றின பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை விட வைட்டை விட பிளக்குக்கு அட்வான்டேஜான பொசிஷன். ஏன்னு சொன்னால் பிஷப்புக்கு ரூக்கண்டை நிற்கிது, ரெண்டு பூனை எக்ஸ்ட்ராவாக நிற்கிது. அப்போ நோமலாக இது பிளக்குக்கு சான்ஸான ஒரு கேம் தான். அப்போ நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நோமலாக இதை வெட்டக்கூடாது. அப்போ என்ன செய்யலாம் அதுக்கு பதிலாண்டு பார்த்தா குயினை கொண்டு போய் டிஐடில் செக் அடிக்கலாம். செக் அடித்தா தடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கிங்கை எச்எம்ல இறக்க தான் வேணும். இறக்க நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ ருக்கை வட்டி செக்கும் அடிக்கலாம். அதே நேரம் அடுத்த ருக்குக்கு திரும்ப அட்டாக்கையும் வைக்கலாம். இப்போ கிங்கை தான் மூவ் பண்ணணும். மூவ் பண்ண நாங்கள் ருக்கை வட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக்கை விட எங்களுக்கு அட்வான்டேஜான பொசிஷன் வந்துட்டு என்னென்னு சொன்னால் எங்களுக்கு பிஷப் ஒன்று எக்ஸ்ட்ராவாக நிற்கிது. நாங்கள் சிம்பிளாக இந்த கேமை வின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிங்கால் பிஷப்பை வெட்டுறதுக்கு நிற்கிது. ஆனால் நாங்கள் இதை வெட்ட தேவையில்லை. முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த நைட் எடுத்து E3 வைக்க போகிறோம். E3 வச்சு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். அதே மாதிரி நைட்டால் ஃபோனுக்கும் அட்டாக் வைக்க போகிறோம், நைட்டுக்கும் அட்டாக் வைக்க போகிறோம். அட்டாக் வச்சோம்னு சொன்னால் இப்போ பிஷப்பாக எடுக்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ எடுத்தவன்ட்டு சொன்னால் நோமலாக ருக்கை வெட்டப்பட்டுரும். அப்போ என்ன செய்யும்னு சொன்னால் வைட் ருக்கை தூக்கி F3 வைக்கும். சாரி, ருக்கை தூக்கி F3 வச்சுச்சான்னு சொன்னால் இப்போ இனி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த பிஷப்பை கட் பண்ணலாம். முதல் இருந்த பொசிஷனுக்கும் இப்போ இருந்த பொசிஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் இருந்ததை விட வைட்டின்ற ரூக்கு இப்போ ஒரு டேஞ்சரான நிலைமையில் இருக்குது. என்னென்னு சொன்னால் எந்த நேரமும் அட்டாக்கிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. முதல்ல இருந்தது கொஞ்சம் சேஃபாக இருந்தால், அதே மாதிரி ருக்குக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தது. இப்போ ருக்குக்கு நிறைய ஸ்பேஸ் இல்லை. அதே மாதிரி எங்களோட பொசிஷனும் டெவலப் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட நைட் முதல் ருக்குன்ற ஃபைலை தடுத்து கொண்டு இருந்தது. இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால் ரெண்டு நைட்டுமே கனெக்ட் ஆகி நிற்கிது. அதே நேரம் எங்களோட ருக்குன்ற ஃபைலும் ஓப்பன் ஆகிருக்குது. எங்களுக்கு அட்டாக்கிங் சான்ஸ் நிறைய இருக்குது. அப்போ ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான பொசிஷனுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டு அந்த பிஷப்பை வட்டி இருக்கிறோம். இப்படியான ஒரு ஆக்டிவான மூவலை செய்கிறது தான் இந்த ஜூசன் ஜூக்கில் பிரதானமாக இருக்குது. இப்போ அடுத்த பொசிஷனை பார்த்தோம்னு சொன்னால் பிளக் டூ பிளே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ருக்கால் பிஷப்பை வெட்டலாம். ஆனால் ருக்கால் பிஷப்பை வெட்டுறதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நைட் எடுத்து D5 வைக்கலாம். எங்களோட நைட் ஆக்டிவ் பண்ணி என்னத்துக்கு போகலாம்னு சொன்னால் E3 ஒரு நைட் ஃபோக்குக்கு போகலாம். E3 நைட் ஃபோக்குக்கு போகலான்ற வழியாக இப்போ இவர் பிஷப் எடுத்து இப்போ நாங்கள் நைட்டை D5 வச்ச பிறகு பிஷப்பை பின் கெடுத்தாருன்னு சொன்னால் நாங்கள் நைட் ஃபோக்குக்கு போய் என்ன செய்யலாம்னு சொன்னால் கிங் மூவ் பண்ண பிறகு குயின் எக்ஸ்ட்ராவாக வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லை இப்போ நான் நைட் D5 எடுத்த பிறகு குயின் A4 செக் வச்சாருன்னு சொன்னால் நாங்கள் பிஷப்பால் எடுத்து என்ன செய்யலாம்னு சொன்னால் குயினை அட்டாக் பண்ணலாம். இப்போ குயினுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு ஸ்குவாஸுமே இல்லை. ரெண்டே ரெண்டு ஸ்குவாஸ் தான் இருக்கும். ஒன்று D1, இன்னொன்று C2. இதில் ரெண்டில் எது வந்தாலுமே என்ன நடக்கும்னு சொன்னால் நைட் ஃபோக் திரும்பவும் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு திரும்பவும் அட்வான்டேஜான பொசிஷன் வந்துடும். ஸோ இதில் பிளக் செய்யக்கூடிய மூவ் ஒன்று கிங்கே F2 வைக்கணும், இல்லையென்று சொன்ன நைட் ஃபோக்கை தடுக்கிறதுக்கு குயினை மூவ் பண்ணணும். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களோட குயினையும் ஆக்டிவேட் பண்ணலாம். குயினையும் செக் அடித்து ஆக்டிவேட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் வெட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் வட்டி இருந்தால் எங்களோட பீஸ் எல்லாமே உள்ளே இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்கிறோம். சென்ட்ரல் ஸ்கொயரில் நிற்கிது, D5 நிற்கிது. அதே மாதிரி குயின் F6 வந்துட்டுது. இப்போ ரூக்கையும் நாங்கள் என்ன செய்யிட்டோம், எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் காசலிங் பண்ணி போட்டு வடிவாக அட்டாக் பண்ண விளையாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷனில் வந்து நிற்கிறோம். அப்போ ஜூசன் ஜூக்கை பயன்படுத்தி நாங்கள் இந்த மாதிரி அட்வான்டேஜான பொசிஷனுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொசிஷனை பார்த்தா பிளக் டூ பிளே. இப்போ டிரெக்டாகவே என்ன செய்யலாம், பிஷப்பை பட்டி செக் அடிக்கலாம். ஆனால் அப்படி செய்தீங்கன்னு சொன்னால் அவர் நைட்டு அதை தடுத்துருவார். அதே மாதிரி அவருடைய பொசிஷனும் கிட்டத்தட்ட நோம்பலாக ஓகே ஆயிரும். இதில் பெரிய அளவில் எங்களுக்கு பிரயோசனம் இருக்காது. இப்போ இதில் என்ன ஒரு சிறந்த ஒரு மூவண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ருக்க கொண்டு போய் சி ஒன்ல வச்சு செக் அடிக்கிறது. ருக்க கொண்டு சி ஒன்ல செக் அடிச்சா எஃப் டூவால கிங்கால வெளியில வேற இல்லாது, வெளியில வேற இல்லாது கிங்குக்கான ஒரே ஒரு மூவ் குயினை வச்சு தடுக்கலாம். என்னடா குயின் போயிடும், கிங்கை தான் தூக்கி டி டூவில் வைக்கணும். டி டூவில் வைக்க நாங்கள் ருக்கை நோமலாக கட் பண்ணி கொள்ளலாம். ருக்கை கட் பண்ண குயின் கட் பண்ண நாங்கள் என்ன செய்யலாம், அதுக்கு பிறகு குயினால் வட்டி செக் அடிக்கலாம். நைட் எடுக்க நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்னு சொன்னால் எஃபோர் போனை தள்ளி எஃபோர் போனை கட் பண்ணி செக் அடிக்கலாம். கிங் மூவ் பண்ண நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் திருப்ப e5 இருக்கிற போனையும் வட்டி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல இருந்த பொசிஷனுக்கு இப்போ இருந்த பொசிஷனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்று சொன்னால் நாங்கள் பீசஸை கொஞ்சத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம், அதே நேரம் எங்களுக்கு ரெண்டு போனையும் எக்ஸ்ட்ராவாக வெட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. ஸோ எங்களுக்கு டிரெக்டாக அந்த பிஷப்பை வெட்டுறதை விட இந்த மாதிரி வேயில் போகிறது தான் எங்களுக்கு அட்வான்டேஜான பொசிஷனை கொண்டு வரும். இதுவரை தான் நாங்கள் இன்டர்மீடியட் மூவ்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளக் டூ பிளே. இதில் நார்மலாகவே என்ன செய்யலாம்னு சொன்னால் போனால் பிஷப்பை வெட்டலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பிஷப்பை வெட்ட போகிறதில்ல, நாங்கள் ஆக்டிவ் பொசிஷனுக்கு போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் சாரி குயினால் h4 வச்சு செக்மேட் த்ரெட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஷப்பின்டே கனெக்டிங்கோட பிஷப் ஏற்கனவே f2 அட்டாக் பண்ணது, இப்போ குயினையும் f2 அட்டாக் பண்ண கொண்டு போகிறோம். இப்போ பிஷப் அவர் இப்போ காப்பாற்றினார்னு சொன்னால் நாங்கள் சிம்பிளாக என்ன செய்யலாம்னு சொன்னால் செக்மேட்டுக்கு போகலாம். ஸோ அவர் என்ன செய்யலாம்னு சொன்னால் பிஷப் இப்போ காப்பாற்றலாது, குயினை தான் மூவ் பண்ணணும். இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் போனை மூவ் பண்ணலாம். இப்போ அவர் எக்ஸாம்பிள் காசலிங் பண்ணலாம், நைட் எடுத்து வைக்கலாம், எது பண்ணாலும் நாங்கள் திருப்ப பிஷப்பையும் g4 கொண்டு அட்டாக் பண்ணக்கூடியவா இருக்கும். காசலிங் பண்ணலாம், ருக்கை உடனே கொண்டு வரக்கூடியவா இருக்கும். எங்களோட பொசிஷன் இப்போ பைட்டின் பொசிஷனை விட ஒரு ஆக்டிவான பொசிஷனுக்கு வந்துட்டு நாங்கள் இமீடியட்டாக இந்த த்ரெட்டுமே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பொசிஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பிளக் டூ பிளே. நான் திரும்ப சொல்கிறேன், ஜூசன் ஜூ நல்லா ஞாபகம் வச்சுருங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ டிரெக்டாக இந்த போனை கட் பண்ணுறதுக்கு இருக்குது. இதை கட் பண்ணோம்னு சொன்னால் என்ன நடக்கும் சொன்னால் குயின் வந்து c4 கட் பண்ணும். குயினால் கட் பண்ண ருக்கால் கட் பண்ண சாரி ருக்கால் கட் பண்ண இது ஒரு ரோவிஸ் பொசிஷனுக்கு போயிடும். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அஞ்சு போன் கிங் கிங் ருக் தான் நிற்கிது. இது ஈக்குவலான ஒரு பொசிஷன், பெரிய அளவில் ரெண்டு பேருக்குமே இதில் லாபம் இருக்காது. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் ருக்கை தூக்கி d4 வைக்க போகிறோம், சாரி ருக்கை தூக்கி e4 வைக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் இந்த போனை அட்டாக் பண்ணுறோம். இப்போ வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் குயினால் இந்த c4 கட் பண்ணிடலாம். அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு த்ரெட் இருக்குது, ருக்கால் தூக்கி e1 செக் அடிக்கிறது. e1 செக் அடித்தா இப்போ ருக் கட் பண்ணிச்சேன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் குயினை வின் பண்ணலாம். குயினை வின் பண்ணலாம்ன்றபடியே இப்போ செக்குக்கு கிங்கை g2 கரைக்கலாது. ஸோ குயினை வச்சு தடுத்தாலும் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் குயினை வெட்ட போகிறோம், ருக்கால் கட் பண்ண. இப்போவும் எங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் அட்வான்டேஜான பொசிஷன் தான் வரும். ஸோ என்ன செய்யலான்னு சொன்னால் நாங்கள் ருக்கை e4 வச்ச பிறகு குயினால் c4 போனை கட் பண்ண இயலாது. இப்போ ருக்கை தூக்கி d1 வச்சா நாங்கள் ருக்கால் போனை கட் பண்ணலாம். இப்போ ருக்கால் ருக்கை கட் பண்ண குயினால் ருக்கை கட் பண்ணமென்ட்டு சொன்னால் எங்களுக்கு ஒரு போன் எக்ஸ்ட்ரா, அதுவும் பாஸ் போன். கட்டாயமே இந்த பொசிஷன் நாங்கள் வின் பண்ணலாம். எங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜான பொசிஷன் ஜூசன் ஜூக்கை பயன்படுத்தி வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன் பிளக் டூ பிளே. நீங்கள் பார்த்த உடனே யோசிச்சிருப்பீங்க, வா பிஷப்பத்துக்கு g3 வச்சு அட்டாக் பண்ணி இந்த ருக்கை கட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அது பிள்ளை ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிஷப் g3 வச்சிங்கன்னு சொன்னால் இமீடியட்டாக குயின் வந்து f7 வட்டிடும். பூம் ஏன் வட்டிடும்னு சொன்னால் வட்டி நான் நீங்கள் ருக்காலாம் கட் பண்ணணும், செக்குக்கு கட் பண்ணி ஏன்னு சொன்னால் கிங்கை மூவ் பண்ணிடலாம். அது கிங்கை மூவ் பண்ணினீங்கன்னு சொன்னால் இது செக்மேட், டிரெக்டாக குயின் கட் பண்ணி செக்மேட் ஆயிரும். ஸோ ருக்கால் கட் பண்ண இப்போ ருக்கை கொண்டு வந்து e8 வச்சா செக்மேட். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஷப்பால் பின் இருக்குது, ருக்கை எடுத்து கீழே f8 வைக்கலாது. பின் பற்றி தகவல் வேணும்னு சொன்னால் ஏற்கனவே பின் சம்மந்தமான வீடியோ போட்டிருக்கிறேன்னு அதை எடுத்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது செக்மேட் ஆயிரும் இந்த ஒரு பொசிஷன். அப்போ இந்த ஒரு காரணத்தால் தான் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பிஷப்பை கொண்டு g3 வைக்கலாது. ஸோ நாங்கள் பிஷப்பை g3 வைக்காமல் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஷப்பை கொண்டு h2 வைக்க போகிறோம். h2 வச்சிங்கன்னு சொன்னால் ஓ h2 வச்சா கட் பண்ணலாம். கட் பண்ணால் என்ன நடக்கும்னு சொன்னால் குயினை சிம்பிளாக நாங்கள் வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் கிங்கை h1 தூக்கி வைக்கலாது. h1 வச்சாலும் நாங்கள் குயினை ஃப்ரீயாக வெட்டக்கூடிய மாதிரி கிங்கை இப்போ எஃப்1 வைக்கலாம். இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் திரும்ப பிஷப் எடுத்து g3 வைக்கலாம். இப்போ அவர் என்ன செய்யலாம்னு சொன்னால்
திரும்ப அந்த எபிசோட் போன கட் பண்ணல, அது என்னன்னு சொன்னா ருக்காவட்டி செக் செக் இருக்குது. ஸோ இவர் செக்குக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும், ருக்கால ஒன்று வந்து இட்ல செக்மேட் ஆகலாது. ஸோ ரெக்கு செக்குக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண பிறகு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சிம்பிளாக அதை கட் பண்ணி எங்களுக்கு பொசிஷன் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ அதை தவிர்த்து அவர் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை டி டூவில் வைக்கலாம். டி டூவில் வச்சா நாங்கள் பிஷப் கொண்டு வந்து ஹெச் த்ரீ போன வட்டி இன்னும் பொசிஷனை அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளலாம். போன கட் பண்ணால் நாங்கள் ருக்கை கொண்டு வந்து அட்டாக் பண்ணலாம். ஓகே, இதில் ருக்கை வெட்டலாம் தான், வட்டினா கூட நம்ம பெட்ரே இல்லை, இது என்ன செய்யணும்னு சொன்னால் செக்மேட் ஆகிடும், வெட்டக்கூடாது. இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் குயின் எடுத்து செக் அடிக்கணும். கிங்கை இங்கே இ டூவில் மூவ் பண்ணால் இ எயிட்டில் குயினை வட்டி செக் அடிக்கலாம். கிங்கை அங்கே மூவ் பண்ண நாங்கள் இ ஒன்னில் இருக்கிற ருக்கையும் வட்டி செக் அடிச்சு பொசிஷன் எங்களுக்கு அட்வான்டேஜாக மாற்றலாம். அப்படி இல்லை நான் ஜி டூவில் தான் போகிறேன்னு சொல்லி கிங்கை தூக்கி வச்சா நாங்கள் எஃப் டூவில் செக் அடிச்சு ஹெச் ஒன் போவேன் ஹெச் டூவில் திருப்ப செக் மேட் ஆகி கொள்ளலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பொசிஷன் எங்களுக்கு தான் அட்வான்டேஜாக வேறு. முப்பை நாங்கள் ஹெச் டூவில் செக் அடிச்சு அதுக்கு பிறகு ஜி த்ரீ கொண்டு வந்த பிறகு இது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜான பொசிஷனாக மாறிடும். ஓகே, அடுத்த பொசிஷனுக்கு போவோம். அடுத்த பொசிஷன் பிளக் டூ பிளே. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா இதில் ஒரு போனண்ட் வேட்டை கிடக்கு. ஆனால் எங்களுக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஒரு கேமில் அட்வான்டேஜான ஒரு கேமில் எங்களுக்கு போனன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் எப்போவுமே போன விட அதை விட பெருசாக ஏதாவது லாபத்தை தான் பார்க்கணும். இப்போ கிராண்ட் மாஸ்டர் யூஸ்வலாக அப்படி தான் செய்யணும். என்னென்று சொன்னால் ஒரு போனோம் இல்லை ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காண்டி ஆசைப்படாமல் அதை விட பெருசாக என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிச்சு அதை தான் செய்யணும். இப்போ அந்த மாதிரியான ஒரு மூத்தாம் வைக்க போகிறோம். என்னென்று சொன்னால் நைட்டை தூக்கி ஜி ஃபைவ்ல வைக்க போகிறோம். நைட்டை தூக்கி ஜி ஃபைவ்ல வச்சோம்னு சொன்னால் ஜி ஃபைவ்ல வச்சோம்னு சொன்னால் நைட்டை கட் பண்ணல ஏன்னு சொன்னால் குயின் போயிடும். ஸோ இந்த இடத்துல குயினால் குயினை தான் பட்டியலும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நைட்டால் எஃப் த்ரீயில் இருக்கிற ருக்கை கட் பண்ண போகிறோம், கட் பண்ணி செக் அடிக்க போகிறோம். செக் அடித்தோம்னு சொன்னால் செக்குக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்போ பிஷப்பால் கட் பண்ண அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் போனால் குயினை கட் பண்ணலாம். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நைட்டுக்கு ருக்கண்டு வந்துடும். அப்போ இந்த கேமை நாங்கள் ஈஸியாக வின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த பொசிஷன் இதுவும் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன். இது அது மட்டும் இல்லை, இது ஒரு முக்கியமான பொசிஷன். ஏன்னு சொன்னால் இதுதான் மக்னஸ் கார்லசன் வேர்ல்டு சாம்பியனாக வர்றதுக்கு உறுதுணையாக இருந்த மேட்ச். அவர் மக்னஸ் கார்லசன் விஸ்வநாத் ஆனந்தோட வின் பண்ண கேம். அதாவது வயிற்றில் மக்னஸ் கார்லசனும் பிளக்கில் விஸ்வநாத் ஆனந்தும் விளையாடி இருக்கணும். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஷப்பால் டிரெக்டாக இந்த போனை கட் பண்ணல. ஆனால் கட் பண்ண பிறகு பிளக் என்ன செய்யும்னு சொன்னால் ஏஆல் பி சிக்ஸில் இருக்கிற போனை கட் பண்ணிடும். கட் பண்ண அப்புறம் இது கிட்டத்தட்ட ஈக்குவலான கேம் தான். ஏன்னென்று சொன்னால் டென்ட் சைட்லேயும் பெரிய அளவில் வீக்னஸ் இல்லை. அதால் என்ன செய்யலான்னு சொன்னால் இதை ரெண்டு பேருக்குமே வின்னிங்கான சான்ஸ் குறைவாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ரோவான கேம் தான் இது. ஸோ மக்னஸ் கார்லசன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த இடத்துல பி செவன் போகிறார். பி செவன் போய் ருக்கை அட்டாக் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பிஷப்பை கட் பண்ணல ஏன்னு சொன்னால் ஏஐட்டில் இருக்கிற ருக்கை வட்டி குயினை ஏற்றின உடனே நம்ம ருக்கால கட் பண்ண போனால கட் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஷப்புக்கு ருக்காண்டு நிற்கும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜான பொசிஷனுக்கு போயிருங்க, ஈஸியாக வின் பண்ணக்கூடியமாக இருக்கும். ஸோ ஏஸ் பி செவன் இறக்கின பிறகு ஏயில் இருக்கிற ருக்கை பி எயிட்டுக்கு தான் வைக்கலாம். சாரி, பி எயிட்டுக்கு தான் வைக்கலாம். பி எயிட்டுக்கு வச்ச பிறகு நீங்கள் கட் பண்ணலாம். கட் பண்ண பிறகு ருக் கட் பண்ணும் போனேன். இப்போ இந்த பொசிஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் இருந்த பொசிஷனுக்கு இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு என்ன வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிளக் இன் பொசிஷனில் நிறைய வீக்னஸ் இருக்குது. அதாவது இ சிக்ஸ் போன், சி சிக்ஸ் போன், ஏ செவன் போன் இப்படி நிறைய வீக்னஸ் இருக்கிறதால வைட் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த வீக்னஸை அட்டாக் பண்ணி வின் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கும். ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷனுக்கு போவோம். அடுத்தது ஒயிட் டூ பிளே. இதில் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் குயினால் நைட்டை வெட்டலாம். ஆனால் நைட்டை வெட்டுறதை விட எங்களுக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜ் பெரிய அளவில் லாபம் தரக்கூடிய மாதிரி ஒரு மூவ் இருக்குது. அந்த மூவ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ருக்கை தூக்கி ஈ ஒன்னில் வச்சு செக் அடிக்கிறதோ. செக் அடித்தா இப்போ செக்கு என்ன செய்யலாம், குயினை தூக்கி வைக்கலாம். அது குயினை தூக்கி வச்சா குயினை வட்டிடுவோம். ஸோ பிஷப்பை வச்சு தான் இதில் தடுக்கலாம். ஏன்னென்று சொன்னால் வேறு எந்த ஒரு மூவும் பாதகமாக தான் கொண்டு போக முடியும். பிஷப் ஜி செவனில் வச்சா நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் குயினால் போய் ஜி செவன் போன வெட்ட போகிறோம். ஜி செவன் போன வட்டி ருக்கை அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ருக்கை அட்டாக்கில் நிற்கிது, ருக்கை தான் காப்பாற்றணும். ருக்கை காப்பாற்றுறதுக்கு ருக்கை கொண்டு எஃப் எயிட்டில் வைக்க வச்ச பிறகு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் செய்ய போகிறோம். என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பிஷப்பை கொண்டு ஹெச் சிக்ஸில் வைக்க போகிறோமோ. பிஷப்பை கொண்டு ஹெச் சிக்ஸில் வைக்கிறோமா,
பிஷப்பை கொண்டு ஏன் ஹெச் சிக்ஸில் வைச்சோம்னு சொன்னால், அடுத்தது நாங்கள் குயினால் ரூக்கை வெட்டலாம், பிஷப்பால் வெட்டையலாம் திரும்பி ஏன்னு சொன்னால், இந்த இடத்துல பின் நான் முதலே சொன்னவா பின்னுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் முன்னுக்கு போய் வீடியோவில் சர்ச் பண்ணி பின் வீடியோவை பார்க்கலாம். இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு போன மூவ் பண்ணால் நாங்கள் குயினால் ரூக்கை வெட்டி கொள்ளலாம், இப்போ எங்களுக்கு பெரிய அளவு லாபம் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்ன்ட்டு சொன்னால், சிம்பிளாக ஒரு நைட்டை வெட்டாமல் அதை விட பெரிய லாபமாக என்ன செய்கிறோம்ன்ட்டு சொன்னால் இந்த பொசிஷனில் நாங்கள் ரூக்கை வெட்டுறோம். அதே நேரம் கிங்கே என்ன செய்கிறோம்ன்ட்டு சொன்னால் சென்ட்ருக்கு வேற பண்ணுறோம், பொசிஷனை என்ன செய்கிறோம் குழப்புறோம், அவர்கிட்ட பொசிஷனை குழப்பி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்ட்டு சொன்னால் ஒப்போனண்ட்டை அட்டாக் பண்ணி எங்களுக்கு சாதகமான கொண்டு வர போகிறோம். கேமை நோமலாக இருக்காமல் இந்த கேமை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, பிளாக் ஒரு சீரியஸ் த்ரெட்டுகளை கொண்டு வந்து இந்த கேமை வின் பண்ண போகிறோம். அதுதான் என்னது சுவிசன்சூக். சுவிசன்சூக் அப்போவுமே எங்களுக்கு நோமலாக இருக்கிற மூவை விட்டு ஒரு அட்வான்டேஜான பொசிஷனை கொண்டு போகிறது தான் சுவிசன்சூக். ஓகே, சுவிசன்சூக் சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு நிச்சயம் பிரயோசனமாக இருக்குமென்று நினைக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், சுவிசன்சூக், 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 லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.